மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிற காலத்தில் தமிழகத்தில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி கால்நடைகள் இருக்கிறது. பசுமாடுகள், எருமை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் உட்பட ஒரு 7 கோடிக்கு மேலாக இருக்கிறது. அதில் நிறைய உங்களுக்கு இருக்குமே. நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் கால்நடைகள் இருக்கிறது. ஆக இந்த பருவமழை தொடங்குகின்ற போது எல்லா கால்நடைகளுக்குமே இந்த கோமாரி நோய், சப்பான் நோய், பிறகு போன்ற பல நோய்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல முகாம்கள் நடத்தி கடந்த பருவமழை காலங்களில் முகாம் நடத்தி எல்லா கால்நடைகளும் அதற்கு நோய்களுக்கும் மருந்துகளும் தடுப்பூசிகளும் போடப்பட்டது. ஆனால் இந்த அளவு பருவமழை தொடங்கும் போது அதே நோய்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆக எல்லா கால்நடைகளும் அந்த தடுப்பூசியும் நிச்சயமாக போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு. ஒரு மாடு இருந்தாலே போதும், ஒரு குடும்பமே வாழும். மாடு கேட்டால் முதல் ஒரு தரவே இல்லை எனக்கு. அதனால ஒரு மாடு இருந்தாலே வரும், அதாவது அது பெரும் லட்சுமி கடாட்சம் பாருங்க, பெரும் செல்வம் அது. அதை பாதுகாப்பதில் நமது அரசு மும்முனைப்போடு இருக்க வேண்டும். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த மட்டும் எல்லா வசதிகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கால்நடைகள் அங்கே தங்கி இருந்து சிகிச்சை பெறுவதற்கான ஒரு முழு நேர அவசர சிகிச்சை பிரிவு அங்கே இல்லை. என்னென்று சொன்னால், என்னுடைய ஒரு கண்ணுக்குட்டி, 3 வருஷ கண்ணுக்குட்டி, ஒரு கடந்த வாரம் ஒரு திடீரென்று காய்ச்சல் வந்தது. அது மூளை நோயின்னு சொல்கிறாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்போ பிளட்டும் டிஷ்யூ எல்லாமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷ காய்ச்சல் வருது, 105 டிகிரி விஷ காய்ச்சல் வந்து கைகால் நடக்க முடியாமல் உடனே அதில் கீழே படுத்துருது எல்லா கால்நடைகளும். அதன் பிறகு என்னாச்சுன்னா, அதை தூக்கிட்டு போக முடியல. தூக்கிட்டு போகும்போது அங்கே இருந்தால் தான் முடியும், தூக்கிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தூக்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு திருப்பி தூக்கிட்டு போக முடியாது. அதனால் அந்த மாதிரி கால்நடைகளுக்கு அங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கு ஒரு அவசர சிகிச்சை பிரிவை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மழைக்காலங்களில் கால்நடைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதற்கு 7560 சிறப்பு கால்நடை சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடத்த உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 20 முகாம்கள் வீதம் 180 சிறப்பு கால்நடை சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதியுடன் நேற்றைய தினம் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் உட்பட்ட கீழ்நத்தம் கீழூர் கிராமத்தில் இந்த வருடத்திற்கான முதல் முகாம் நடத்தப்பட்டது. அதுபோல தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா பகுதியிலும் இதுபோல மருத்துவ முகாம்கள் நடத்தி என்னென்ன நோய்கள் எங்கெங்கு பரவுமோ அதற்கான தடுப்பூசிகளை போடுவதற்காக நடவடிக்கைகளை எங்களுடைய துறை எடுக்கும். மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதரவற்ற கால்நடைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற விதத்தில் அரசியல் மூலமாக கோசாலை அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனை இருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இதுபோன்ற கோசாலை என்பது இந்து அறநிலையத்தின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. அதுபோல இன்றைக்கு இதற்கான திட்டமும் எங்களுடைய துறையிலே வெகு சீக்கிரத்திலே எந்தெந்த இடத்தில் அனாதைகளாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆதரவற்ற கால்நடைகளுக்கு என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அதற்கான ஒரு திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள். வெகு சீக்கிரத்தில் அது அறிவிக்கப்படும்.